தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள் தங்களுடைய திறமைகளை எதிர்காலத்திற்கு பறைசாற்ற பல கோவில்களை உருவாக்கி அதில் தங்களுடைய வீரம், வெற்றிகள், குடைகள் ஆகியவற்றை கல்வெட்டுகளில் எழுதி வைத்தார்கள். அது மட்டுமல்லாது தங்களுடைய கடவுள் பக்தி மற்றும் கலிநயங்களை கோவில் கட்டி அதில் அழகிய சிற்பங்களை வடித்து தங்களை வெளிப்படுத்தினார்கள். அது நாளடைவில் பல போர்களாலும் பராமரிப்புகள் இன்றியும் பல அழிந்து உள்ளது. அவ்வாறு மிகவும் பழமையான சுமார் 2000 வருட காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிற இந்த சுக்ரீஸ்வரர் கோவிலை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்பூர் டு ஊத்துக்குளி சாலையில் அமைந்துள்ள சுக்ரீஸ்வரர் கோவில் 2500 ஆண்டுகள் பழமையானது. பாண்டிய மன்னர்களாலும் சோழர்களாலும் சுக்ரீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய லிங்கமானது ராமாயண காலத்துல ராமபிரானுக்கு உதவி புரிந்த சுக்ரீவனால பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டவர் அப்படின்னும், இதன் காரணமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய மூலவர் சுக்ரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதை மெய்ப்பிக்கும் விதமா ஆலயத்தின் அர்த்த மண்டபத்துல சுக்ரீவன் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பம் இங்க காணப்படுது. கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர் சுக்ரீஸ்வரர் அப்படின்ற பெயர்லையும் இறைவி ஆவுடை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலை பத்தி ஒரு கதையும் இருக்குங்க. முன்னொரு காலத்துல ஒரு வணிகர் இந்த கோவிலின் வழியாக மாடுகள் மீது மிளகு மூட்டைகளை ஏத்திட்டு வந்திருக்காரு. அங்க வந்த ஒருவர் மூட்டையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மிளகுக்கு இருந்த விலை மதிப்பு காரணமா வணிகர் பாசி பயிர் இருக்கிறதா போய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து சந்தைக்கு போய் மூட்டைகளை திறந்து பார்த்தப்பதான் அதுல பாசி பயிர் தான் இருந்திருக்கு. கோவிலோட முன்புறமா வச்சு பொய் சொன்னதுக்காக இறைவன் கொடுத்த தண்டனையை எண்ணி வருந்திய அந்த வணிகர் இறைவனை மனமுருக வேண்டியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு அசரீரி ஒலி கேட்டிருக்கு. உன்னோட மாடுகள் எங்கு வந்து நிற்கிறதோ அங்கு வந்து என்னை வணங்கு, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி ஒலி கேட்டிருக்கு. வியாபாரியும் மாட்டை ஓட்டி வந்து மாடு நின்ன இடத்துல சுக்ரீஸ்வரரை வணங்கியிருக்காரு. இதுக்கப்புறமா பாசிப்பயிரா இருந்த மூட்டைகள் மிளகு மூட்டைகளா மாறியிருக்கு. இந்த பகுதி மக்கள் இந்த தல இறைவனை மிளகு ஈஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க வந்து மிளகு பூஜை செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையும் இங்க இருக்கு. இந்த கோவிலுக்கு இன்னொரு கதையும் இருக்குங்க. ராமாயண காப்பியத்தோட தொடர்புடைய கதையா இருக்கு. வானர அரசன் சுக்ரீவன் தனது அண்ணனை கொன்றதற்கு பிராயச்சித்தம் செய்ய இங்க இருக்கக்கூடிய ஈசனை லிங்கம் அமைத்து வழிபட்டதால இந்த கோவில் சுக்ரீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்றதா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சிற்பத்துல சுக்ரீவன் ஈசனை பூஜை செய்யற மாதிரியான சிற்பங்கள் இங்க இருக்கு. உடல்ல மறு இருக்கவங்க இந்த பெருமானுக்கு மிளகை படைத்து அதுல சிறிதளவு மிளகை எடுத்துட்டு வந்து 8 நாட்களுக்கு வந்து உணவுல சேர்த்து சாப்பிட்டா மறுக்கள் மறைந்து விடும் அப்படின்ற நம்பிக்கையும் இங்க இருக்கு. இதனால இங்க இருக்கக்கூடிய ஈசனை மக்கள் மிளகீசன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த தலத்துல இருக்கக்கூடிய மூலவர் சுக்ரீஸ்வரர் என்னும் குறுக்குத்தலி ஆடுடைய நாயனார் என்றும் அழைக்கப்படுறாரு. கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. கோவிலை சுற்றி அகழி போன்ற ஒரு அமைப்பு காணப்படுது. இறைவனுடைய கருவறைக்கு வலது புறம் ஆவுடை நாயகி என்ற பெயரில் அம்மன் தனி சன்னதியில இருக்காரு. கோவிலில் மூலவரின் கருவறைக்கு நேரெதிரில் பத்ரகாளி அம்மன் சன்னதி இடம்பெற்றிருக்கு. சிவன் சன்னதிக்கு நேரே வாசல் இல்லாமல் தெற்கு புறத்துல வாசல் அமைஞ்சிருக்கு. உள்ளே சென்றால் யோக சனீஸ்வரர், சுக்ரீவர் திருவுருவ சிலைகள் அமைஞ்சிருக்கு. அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் புடைப்பு சிற்பம் இருக்கு. உள்ளே வீற்றிருக்கும் சுக்ரீஸ்வரர் 31.5 அடி உயரம் கொண்டவரா இருக்காரு. 28 ஆகம விதிகளை குறிக்கக்கூடிய வகையில 28 அடி லிங்கம் கருவறையில கீழ் புதைக்கப்பட்டு 3.5 அடி வரை மட்டும் லிங்கம் வெளியே தெரியும்படி அமைத்துள்ளார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. சுற்று பிரகாரங்கள்ல கன்னிமூல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர் கோவில்களும் எந்த சிவன் கோயில்கள்லையுமே இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நேரெதிரே பத்ரகாளி அம்மனும் இருக்கு.
திருச்சுற்றில விநாயகர், மயில் வாகனம், மூன்று லிங்க திருமேனிகள், பைரவர், துர்க்கை, சூரியன் ஆகியோரோட சன்னதிகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவிலில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் பஞ்சலிங்கங்களும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூலவரே அக்னி லிங்கமா பார்க்கப்படுறாரு. வில்வ மரத்தின் கீழ் ஆகாசலிங்கம் அமைஞ்சிருக்கு. மத்த மூணு லிங்கங்களும், அதாவது குபேரலிங்கம், வாயுலிங்கம், நைருது லிங்கம், இந்த மூன்று லிங்கங்களும் கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு. வழக்கமா சிவன் கோயில்கள்ல இருக்கக்கூடிய தீபஸ்தம்பம்னு சொல்லப்படக்கூடிய கொடி கம்பம் இந்த கோவில்ல கிடையாது. மூலவருக்கு எதிரில் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு நந்திகள் இருப்பது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இருக்கக்கூடிய நந்திக்கு ஒரு பக்கம் காது அறுபட்டு இருக்கு. இதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. பசுமாடு ஒன்று தினமும் ஒரு விவசாயியோட தோட்டத்துக்கு போய் உணவு பயிர்களை மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. இதனை கவனிச்ச விவசாயி ஒரு நாள் கதிர் அறுக்கும் அருவாள் ஒன்றை எடுத்து வீசியதுல பசுவோட காது அறுபட்டு போயிருக்கு. சிவபக்தரான விவசாயி சுக்ரீஸ்வரர் கோவில்ல வழிபாடு செய்ய வந்தபோது கோவில்ல நந்தி சிலையின் காது அறுபட்டு ரத்தம் வருவதை பார்த்து திகச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய தவறினை உணர்ந்து அதே மாதிரி இன்னொரு சிலையை வடிவமைச்சு ஏற்கனவே இருந்த நந்தி சிலையை அகற்றிவிட்டு திரும்பவும் ஒரு சிலையை அந்த இடத்துல வச்சிருக்காரு. ஆனா திரும்ப வந்து பார்த்தப்போ அந்த நகர்த்தி வச்ச சிலை மீண்டும் அதே இடத்துல இருந்திருக்கு. அதனால இந்த கோவில்ல இரண்டு நந்தி சிலைகள் இருக்குங்க. தொல்லியல் துறை 1952 ஆண்டு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வு செய்தது. மீண்டும் புனரமைக்கும் வகையில், அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்தது. கோவில் கற்களை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். தற்போதுள்ள கோவிலை போலவே பூமிக்கடியிலும் இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோயில் அமைந்துள்ளது. இதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளானாலும் கோவில் பூமியில் இறங்காமல் கட்டிய படியையும் வயது முதிர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு கல்கோவில் கட்டுமானங்கள் அப்படியே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது. கிபி 1220 ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இங்கு உள்ளது. பேரூர் கோவிலுக்கு அடுத்து சிறப்பான வேலைப்பாடுகளுடன் சக்தி வாய்ந்ததாக சுக்ரீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கு. கோவிலுக்கு என 450 ஏக்கர் நஞ்சராயன் குலம், கோவிலை சுற்றிலும் தண்ணீர் தேங்கும் அகழி, தெப்ப குலம், முகுந்த பட்டணத்திலிருந்து மூலவருக்கு அருகே வெளியில் வரும் வகையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய கருவறை கோபுரம் என தெரியாத விஷயங்கள் இந்த கோவில்ல நிறையவே இருக்குங்க. இந்த கோவில் திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குழி சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஊர் சர்க்கார் பெரிய பாளையம் என்றும் பெரிய பாளையம் என்றும் அழைக்கப்படுது. பழங்கால கோவில்கள் மூலமாதான் நம்ம முன்னோர்களோட வீரம், சிற்பக்கலை, வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட கோவில்கள் தான் நம்ம தமிழ் மண்ணின் அடையாளமாகவும் பெருமிதமாகவும் கருதப்படுது. எனவே இத்தகைய கோவில்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையாகவும் இருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.